வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 6. ஆல்ரெடி ஃபைவ் சம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ராக்ட் த செகண்ட் பாலினாமியல் ஃப்ரம் த ஃபஸ்ட் பாலினாமியல் அண்டு ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்ட் பாலினாமியல். ஓகேவா? ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கழித்து, ஓகேவா, சப்ராக்ட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணி அதோடய டிகிரி வேல்யூ நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம், சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1. அப்புறம் க்யூ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6x மைனஸ் 9. ஸோ அந்தந்த டேர்முக்கு நேராக எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன வரும், 6x மைனஸ் 9. எப்போவுமே சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்தந்த டேர்முக்கு நேராக எழுதிக்கலாம். சப்ராக்டாக அடிஷன் எப்படினாலும் அந்த x²னா x² கோஎஃபிஷியன்ட் நேராக அது எழுதணும், x னா x நேராக, கான்ஸ்டன்ட்னு கான்ஸ்டன்ட் நேராக வர மாதிரி எழுதிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டேர்ம் எழுதிட்டு கடைசியாக வந்து சைன் சேஞ்ச் பண்ணோம். இங்கே வந்து ப்ளஸ் 6x இருக்குது, ஓகேவா? ப்ளஸ்னால் மைனஸ் வந்துடும், மைனஸ் 9னா இங்கே ப்ளஸ் வந்துடும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும் நமக்கு, இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, ஜீரோ, ஓகேவா? அப்போ 7x² ப்ளஸ் 6 மைனஸ் 6x ப்ளஸ் 6x இது அப்படியே கேன்சல் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதனால் 0x ப்ளஸ் ப்ளஸ் 9 மைனஸ் 1, அப்போ என்ன வந்துடும், 8 வந்துடும். ஸோ இது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, டிகிரி கேட்குறாங்க, ஓகேவா? டிகிரினா ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 2. ஸோ டிகிரி 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6y² மைனஸ் 7y ப்ளஸ் 2. ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7y ப்ளஸ் ஒய் க்யூப் இருக்குது, ஓகேங்களா? ப்ளஸ் ஒய் க்யூப் இருக்குது, 7y ஒரு நிமிஷங்க, ஜி ஆஃப் ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 7y ப்ளஸ் ஒய் க்யூப் இருக்கா? இப்போ அந்தந்த டேர்ம் முன்னாடி நம்ம எழுத போகிறோம், என் ஃபஸ்ட்லேருந்து தான் செகண்டை கழிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் ஒய் இங்கே வந்து என்ன இருக்குது, ஒய் க்யூப் இருக்குது, இங்கே ஒய் க்யூப் டேர்ம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 0y³ இதையே மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன், 0y³ ப்ளஸ் 6y² மைனஸ் 7y ப்ளஸ் 2. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், y³ y² ஒய்யே கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏன்னா இங்கே ஒய் க்யூப் இருக்குது, அதனால். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜி ஆஃப் ஒய், ஜி ஆஃப் ஒயில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, ஒய் க்யூப், ஒய் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், 0y² ப்ளஸ் 7y, அதே போல் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறேன். ஸோ ஏங்கெல்லாம் 0 போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியும், ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஏதாவது டேர்ம் இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஓகேவா? ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், மைனஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் 6y² மைனஸ் 7y மைனஸ் 7y என்ன வரும், மைனஸ் 14y ப்ளஸ் 2, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மு. இப்போ இதுக்கான டிகிரி வேல்யூ, ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குங்க, 3. நம்ம இங்கே பார்த்தோன்னே சொல்லலாம் ஹையஸ்ட் பவர் டிகிரி வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும், ஆனால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மார்க்ஸ் வந்து கிடைக்கும். தேர்டு சம்மு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? தேர்டு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் 4 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், சாரி 5, ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், அப்போ வந்து இந்த டேர்மில் என்ன நான் ஆட் பண்ணணும், ஜெட் பவர் 0z⁴ 0z³ 0z இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதில் வந்து z³ z² அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.